வணக்கம் ஜெயஹிந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மிக முக்கியமான அப்டேட் சைனாவை பற்றி பார்க்குறோம். சைனா தொடர்ந்து தங்களுடைய இராணுவ பலத்தை அசுர வேகத்தில் உயர்த்திட்டு வராங்க அப்படின்றது தெரியுது. பல இடங்களில் பல இராணுவங்களோடு அவங்க நேரடியாக மோதிருக்காங்க. நம்மளுடைய இராணுவத்தில் கன்வாலா என்ன நடந்ததுன்னு பார்த்தோம். பிறகு யாங்ஸே ஃபிலிப்பைன்ஸ் நாட்டில் கப்பற்படையோடு இவங்க என்ன பண்ணிட்டுருக்காங்கிறத அவங்க தொடர்ந்து அப்டேட்டாக பார்த்துட்டு வரோம். இப்போது நியூயார்க் டைம்ஸ் பத்திரிக்க ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் அந்தோட இதில் ஒரு புலனாய்வு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. ரொம்ப ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வருது. அது என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஷிங்ஜியாங் ப்ராவின்ஸ் ஊகர் இன இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி, ரொம்ப ஒரு கடினமான ஒரு மலைப்பகுதி, சைனாவுடைய வட மேற்கில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, இந்தியாவுக்கு கொஞ்சம் அருகில் இருக்கக்கூடிய பகுதின்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த இடத்துல சைனாவுக்கு வந்து இன்னிலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 வருடம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். 50 வருடம் முன்னாடி அங்கே ஒரு அணு ஆயுதத்தை வந்து சைனா சோதனை பண்ணிச்சு. உலகுக்கு தன்னோட அணுசக்தியை வந்து உலகுக்கு அறிவித்த தருணம் அது. அந்த இடத்துல இப்போது கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் கழித்து அந்த இடத்துல திரும்பவும் இன்னொரு அணு ஆயுதத்தை சோதிக்கிறதுக்கான வேலைகளை சைனா வந்து தயார்படுத்திக்கிட்டு வருது அப்படின்றத அந்த அதிர்ச்சிகரமான தகவல்கள். அந்த இடத்தோட பேர் லாப்னூர் அப்படின்ற ஒரு இடம். இந்த 50 வருடத்துக்கு முன்னாடி நடந்த அந்த அணு ஆயுத சோதனையில் அங்கே இருக்கக்கூடிய ஊகர் இன மக்கள், மாசே தூங் அப்போ வந்து சீன அதிபராக இருந்த டைமில் பண்ணது, அங்கே இருக்கக்கூடிய ஊகர் இன இஸ்லாமியர்கள் பலரும் எத்தனை ஆயிரக்கணக்கான பேர் கொல்லப்பட்டாங்க அப்படின்ற செய்திகள் வந்து இப்போ வரைக்கும் நமக்கு தெரியாது. ரொம்ப ஒரு வெல் கவர்டான இது. நிறையா மக்கள் அங்கே பாதிக்கப்பட்டாங்க ரேடியேஷன், கேன்சர் போன்ற இதனால. அதில் நிறையா பேர் இறந்தும் போனாங்க அப்படின்ற செய்தியை வந்து அந்த காலகட்டங்களிலேயே ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. பட் அதுக்கு உண்டான ஆதாரங்களும் எதுவுமே வந்து இன்னி வரைக்கும் கிடைக்கல அப்படின்றது தான் இது. அந்த மக்கள் அதை பற்றுக்கு அப்புறம் கடுமையாக போராடினாங்க. இந்த மாதிரியான சோதனைகள் எங்கள் இடத்துல செய்யக்கூடாது, நாங்கள் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் செய்யக்கூடாது அப்படின்னாங்க. அதன் பிறகு சைனா வந்து வந்துருச்சு, தாண்டி வந்துருச்சு. 2000 வருடத்துக்கு அதாவது நம்மளோட அணு ஆயுத சோதனைகளுக்கு பிறகு ஒரு டெஸ்ட் பேன் ட்ரீட்டி, அதாவது இந்த வருடத்துக்கு அப்புறம் அணு ஆயுத சோதனையை எந்த நாடுகளும் நடத்தக்கூடாது, இதற்கு முன்னாடி இருந்த நாடுகள் நடத்தலாம், அணு ஆயுதத்தை வச்சுட்டுருக்கவங்க இது பண்ணலாம், இதை வந்து ஒரு நியூக்ளியர் ஆர்ம்ஸ் ரேஸை உருவாக்கிடும், அணு ஆயுத போட்டியை உலகத்தில் வந்து உருவாக்கிடும் அப்படின்னு சொல்லி பல நாடுகள் அதுக்கப்புறம் அணு ஆயுதத்தை சோதிக்காமே இருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போது லாப்னூர்ன்ற இடத்துல மேக்ஸ்டர் அப்படின்ற ஒரு சேட்டலைட் இமேஜ் நிறுவனத்தோட சேட்டலைட் இமேஜஸ் கிடச்சிருக்கு. அந்த சேட்டலைட் புகைப்படங்களில் அதை கோடிட்டு காமிச்சிருக்காங்க அதில் சம்மந்தப்பட்ட எக்ஸ்பர்ட்ஸு. அதில் அந்த இடம் வந்து புது பொலிவாக தயாராகிட்டு வருது அப்படின்றத பார்க்குறோம். புது நிறைய பில்டிங்ஸ் அந்த இடத்துல கட்டப்படுது அப்படின்றத பார்க்குறோம். அது எல்லாத்த விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு வெர்டிக்கல் ஷாஃப்ட், அதாவது பூமிக்குள்ளே நம்ம ஆழ்துளை கிணறு போர்வெல் போடுறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி கிட்டத்தட்ட 3/4 மைல் தூரத்துக்கு ஒரு பெரிய குழியை வந்து சைனா வெட்டியிருக்காங்க, ட்ரில் பண்ணி உள்ளே போயிருக்காங்க அப்படின்னு தெரியும். இது அடிப்படையாக என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அணு ஆயுதத்தை பூமிக்குள்ளே கொண்டு போய் இறக்கி அதை வந்து வெடிக்க வச்சு அதோடய இம்பேக்ட் என்னவா இருக்குதுன்னு சொல்லி, அதோடய ரேடியேஷன் எந்த அளவுக்கு இருக்குது, அதோட ஜீரோ ஜோனில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பல ஸ்டடீஸை வந்து பண்ணுவாங்க. அதுக்கு தான் இந்த மாதிரியான குழியெல்லாம் வந்து தயார் பண்ணுவாங்க. எல்லா நாடுகள் இது வரைக்கும் அணு சோதனை செய்த எல்லா நாடுகளுமே அதை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த குழி இப்போ தோண்டப்பட்டிருக்கிறது தெளிவாக தெரியுது. அதை சுற்றி பல கட்டமைப்புகள் வருது. ஏன்னா இதெல்லாம் பண்ணுறதுக்கு நிறைய எக்யூப்மெண்ட், ஜென்ரேட்டர் போன்ற பல விஷயங்கள் வேணும். அது எல்லாமே இந்த சேட்டலைட் இமேஜில் ரொம்ப தெளிவாக வருது அப்படின்றத பார்க்குறோம். கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் அளவுக்கான ஆழத்தில் தோண்டும் பொழுது இது எந்த அளவுக்கான ஒரு அணுசக்தியை உருவாக்கும், எந்த அளவுக்கான ஒரு மிகப்பெரிய அணு ஆயுதத்தை வந்து சோதிக்க போகுது சைனா அப்படின்றத வல்லுநர்கள் வந்து யூகிக்கிறாங்க. அதாவது நீங்கள் ஒரு 1.5 அடி குழி எடுக்கிறீங்க, இல்லை வந்து நீங்கள் வந்து ஒரு 500 அடி குழி எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதில் நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவான அணுசக்தியை நீங்கள் வந்து அணு ஆயுதத்தை வைத்து சோதனைக்கு முடியும். 1.5 கிலோமீட்டர் அளவுக்கான ஆழத்தை தோண்டி அவங்க போய் சோதனை பண்ணும்போது அதோடய சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். சைனாவுடைய தொடர்ந்து அந்த அவங்களுடைய நியூக்ளியர் பாலிசி பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு விஷயம் பேசியிருந்தோம். பார்க்காதவங்க மறக்காமல் அந்த வீடியோவை பாருங்கள். இதனால் வரைக்கும் வந்து சைனா நாங்கள் முதல்ல யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சைனா, இப்போ கடந்த ஒரு 7 வருடங்கள்லாம் அவங்களுடைய மிலிட்டரி டாக்டர்ங்க எல்லாமே நம்ம படித்து பார்த்தோம்னா அது மாதிரியான ஒரு மென்ஷன் இல்லை. அணு ஆயுதத்தை நாங்கள் முதலில் வந்து பயன்படுத்த மாட்டோம் அப்படின்ற உறுதியை சைனா இப்போ கடந்த ஒரு 5 வருடமாக கொடுக்கறது கிடையாது. ரெண்டாவது,
இதுக்கு முன்னாடி வந்த ரிப்போர்ட் படியுமே ஒரு 700 அணு ஆயுதங்கள் வைத்துட்டு கொண்டிருக்க சைனா வந்து கிட்டத்தட்ட அதை 4000 அணு ஆயுதங்கள் வந்து வைத்துட்டு இருக்கணும். அமெரிக்காவை தொடர்ந்து முற்றும் அழிக்கக்கூடிய அளவுக்கான அணுசக்தி நம்மகிட்ட இருந்தால் தான் அமெரிக்கா நம்மக்கிட்ட வந்து மோத தயாராகாது அப்படின்ற அந்த இதுக்கு குறிக்கோளை நோக்கி தொடர்ந்து அவங்க சைலோஸ்ன்னு சொல்லக்கூடிய அதை பில்ட் பண்ணிகிட்டே வராங்க. அந்த இடத்துல தான் நீங்கள் அணு ஆயுதத்தை ஏவுகணைகளை வைப்பீங்க, அணு ஆயுதத்தை தனியாக வைப்பீங்க, தேவைப்படும் போது அதில் வந்து பொருத்தி அந்த ஏவுகணையை வந்து செலுத்த முடியும் எந்த நாட்டு மேலேயும். எந்த நாட்டு மேலேயும் செலுத்துறதுக்கான ஏவுகணை சக்தி சைனாட்ட இருக்குது. அந்த கைடன்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜிபிஎஸை நம்பி இல்லாமல் சைனாவுக்கு தன்னோட சொந்த சிஸ்டம் இருக்குது. இதை மானிட்டர் பண்ணுறதுக்கு தொடர்புக்கு உண்டான இதை கண்ட்ரோல் செய்வதற்கான சேட்டலைட் தொழில்நுட்பமும் சைனாட்ட இருக்குது. இதுக்கு உண்டான அணு ஆயுதமும் சைனாட்ட இருக்குது. பட் இந்த சைஸ் இப்போ வந்து பார்க்கும் பொழுது நவீன உலகத்தில் இருக்கக்கூடிய, அதாவது இதுக்கு முன்னாடி அணு ஆயுத சோதனைகள் பல நாடுகள் செஞ்சுருக்காங்க இந்தியா உட்பட, பட் இவங்க அடுத்த கட்டத்தை நோக்கி இந்த ஒரு இதை விட ஒரு ஹிரோஷிமா நாகாசாகியை விட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு 100 மடங்கு 500 மடங்கு வலிமையான அணு ஆயுதத்தை சோதிக்கணும் அப்படின்றது தான் வந்து இவங்களோட இதுவாக இருக்குது. இதோட லீத்தாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, எத்தனை பேரை கொல்லும் எத்தனை மாதிரியான இதை அழிக்கும்னு சொல்லிட்டு இப்போ அவங்க சோதனை செய்யக்கூடிய அணு ஆயுதம் அப்படின்றது ஒரு நகரத்துக்கு ஒரு அணுகுண்டு அப்படின்ற கணக்கு உண்டான அவ்வளோ பெரிய அணு ஆயுதத்தை வந்து அவங்க சோதிக்கிறாங்க. இப்போது ஏதோ ஒரு நகரத்து மேலே அவங்க தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் இதுக்கு முன்னாடி இருந்த லிட்டில் பாய் ஃபேட் பாய் போன்ற அந்த அமெரிக்கா சோதித்த, அதாவது நேரடியாக யூஸ் பண்ண அந்த அணு ஆயுதங்கள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான ஒரு 50-60-100 கிலோமீட்டர் அளவுக்கான தாக்கத்தை ஏற்படுத்தும். இவங்க இப்போ சோதிக்கணும்னு நினைக்கிறது வந்து ஒரு முழு நகரத்தையே ஒரு அணு ஆயுதத்தால் அணிக்கக்கூடிய சக்தி வல்லமை படைத்த அணு ஆயுதத்தை சோதிக்கிறதுக்கான வேலைகளை அவங்க முன்னெடுத்திருக்காங்க அப்படின்னு தெரியுது. நிறைய போர்ஹோல்ஸ் வந்துருக்குது, அதில் வந்து நியூக்ளியர் டெட்டனேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இது அந்த மிலிட்ரி காம்ப்ளெக்ஸை உருவாக்கியிருக்காங்க. ஏற்கனவே சோதித்த இடம்தான் இது. இப்போ நம்ம சோதித்த முறை 70களிலையும் சரி 99களிலையும் சரி, இந்திரா காந்தி அவர்கள் டைமில் சோதித்த போதும் சரி, வாஜ்பாய் அவர்கள் டைமில் சோதித்த போதும் அந்த இடம் இன்னும் அப்படியே தான் இருக்குது. அதில் வந்து அடிப்படையாக சில கட்டமைப்பெல்லாம் இருக்கும், இதை வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கார்னிஜி என்டோன்மெண்ட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பீஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் இந்த உலக அமைதி என்னென்ன நாடுகள் என்ன பண்ணிகிட்ருக்கு அணு ஆயுத பதட்டம் எப்படி இருக்குதுன்னு ரொம்ப கூர்மையாக பார்க்கக்கூடியவங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சைனா நிச்சயமாக ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டாங்க இந்த லாப் நூறுன்ற இந்த இது இடத்துல இன்னொரு அணு ஆயுத சோதனை, ஒன்றா இரண்டா எத்தனை நமக்கு தெரியாது, அந்த சோதனையை பண்ணுறதுக்கான எல்லா முன்னெடுப்பையும் எடுத்துட்டாங்க அப்படின்ற செய்திகளை வந்து கொடுக்குறாங்க. அதன் பிறகு இதை சம்மந்தப்பட்ட ஆட்கள் என்ன சொல்கிறாங்க, இதை பற்றி சம்மந்தப்பட்ட வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போது அமெரிக்கா ரஷ்யா இரு நாடுகள் தான் அந்த அணு ஆயுதத்தை வந்து அதிவரைக்கும் அதிகமாக சோதனை பண்ணது. பட் அந்த சைஸ் ஸ்கேல், அதாவது சைஸ் ஸ்கேல் அப்படின்றது ஒரு 5 ஏக்கரில் பண்ணுறாங்க ஒரு இடத்த தயார்படுத்துகிறாங்க அப்படின்னா இவங்க பண்ணுறது இதை விட ரொம்ப அப்நார்மலாக இருக்குது, ரொம்ப அபரிதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அந்த டெஸ்ட் சைட் வந்து இவ்வளோ பெரிய டெஸ்ட் சைட்டை அமெரிக்காவோ ரஷ்யாவில் கூட நாங்கள் பார்த்தது கிடையாது அப்படின்றத. ஸோ இதோட ஸ்கேல் என்ன, இதோட வால்யூம் என்ன அப்படின்றது நமக்கு வந்து தெளிவாக தெரியுது. இது வந்து இவங்க சோதனை செய்தால் இப்போ இதுக்கு நேரடியாக பாதிக்கப்படக்கூடிய நாடுகள் அப்படின்றதில் முதன்மையாக வந்து இந்தியா இருக்குன்றத மறக்கவே முடியாது. உங்கள் எதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அணு ஆயுதத்தை சோதிக்கும் பொழுது நீங்கள் வந்து அதுக்கு பதில் கொடுக்காமல் சைலண்ட்டாக இருக்க முடியாது. ஸோ இந்தியா அதை நோக்கி நம்ம ஒரு அதை சோதனையை பண்ணுறோம், இந்த மாதிரியான ஒரு சோதனை நம்ம திரும்ப பண்ணும் அப்படின்ற போது நமக்கு இன்னொரு எதிரி நாடாக இருக்கக்கூடிய, நம்மளை கண்டு அஞ்சக்கூடிய இன்னொரு நாடு அணு ஆயுதத்தை வைத்துக் கொண்டிருக்கிற நாடு பாகிஸ்தானும் இதை கையில் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பாகிஸ்தான் இதை கையில் எடுத்தாங்கன்னா அவங்களோட மிச்ச எதிரி நாடுகள் நிறைய நாடுகள் இருக்குது, வெஸ்ட்டு ரஷ்யா அமெரிக்கா போன்ற பல நாடுகள். இப்போ சைனாவுக்கு நேரடியாக எல்லையில் இருக்கக்கூடிய இந்தியா நிச்சயமான ஒரு அணு ஆயுத சோதனையை பண்ணியே ஆக வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. நம்மக்கிட்ட அந்த டெக்னாலஜி இருக்குது, ரொம்பவும் ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். நிச்சயமாக நம்மளோட எந்த அளவுக்கு நம்ம டெக்னாலஜியில் போயிருக்கோம் அப்படின்றது யாருக்குமே தெரியாது, யூடியூப் வீடியோஸில் நம்பாதீங்க தயவுசெய்து. பட் இதோட இன்னொரு நேரடி போட்டியாளர்கள் இருக்கக்கூடிய, இதோட தாக்கத்தை அதிகம் வந்து அனுபவிக்கக்கூடிய அமெரிக்கா அப்படின்ற நாடு தங்களுடைய அணு ஆயுதத்தை அவங்க சோதனை செய்ய ஆரம்பிப்பாங்க. அமெரிக்கா செய்தால் அடுத்தது ரஷ்யாவும் செய்யும். ரஷ்யா செய்யக்கூடிய பட்சத்தில் ரஷ்யாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடுகள், ரஷ்யாவை கண்டு அஞ்சக்கூடிய நாடுகளாக இருக்கக்கூடிய சவுத் கொரியா ஜப்பான் போன்ற பல நாடுகளும் இந்த அணு ஆயுத போரில் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா வளைகுடா நாடுகளில் குறிப்பாக ஈரான் போன்ற நாடுகள் அணு ஆயுதத்தை வந்து கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு பெரும் முனைப்போடு இருக்காங்கன்னு பார்க்குறோம். பட் இந்த எல்லா அணு ஆயுதம் எடுத்துகிட்டு கொண்ட எல்லா நாடுகளுமே சோதனை செய்யாமல் இருக்கிறதுனால
அவங்களுக்கு வந்து நாங்கள் ஏன் நான் இன்னொரு புது நாடு வந்து அணுவாயத்தை கையிலெடுக்கக்கூடிய அந்த இதை வந்து மட்டுப்படுத்தி வச்சுருக்காங்க. அதுக்குண்டான ஜஸ்டிஃபிகேஷன் இன்றைக்கி இல்லை. ஆனால் இப்போ இந்த வல்லரசு நாடுகள் அணுவாயத்தை கையில் வைத்துட்டு இருக்கக்கூடிய சைனா, அமெரிக்கா, இந்தியா போன்ற நாடுகள்லாம் சோதனை செய்ய ஆரம்பித்தாங்கன்னா, நாளைக்கு ஈரான் போன்ற நாடுகளும் நாங்கள் நீங்கள் மட்டும் செய்வீங்க, நாங்கள் ஏன் செய்யக்கூடாது, எங்களுடைய தற்காப்புக்கு நாங்களும் செய்வோம்னு சொல்லி ஈரான் முனைப்பெடுக்கும். ஈரான் முனைப்பெடுத்தால் இஸ்ரேல் ஏற்கனவே அணுவாயத்தை வைத்திருக்கிறாங்க, ஆனால் அதை டிஸ்க்ளோஸ் பண்ணலை. சாம்சங் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லுவாங்க. சாம்சங் அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்து ஒரு கடைசி யுக்தியாக, எல்லா நாடுகளும் நம்ம நாடே அழியப்போகக்கூடிய சூழ்நிலை வரும்பொழுது சாம்சங் அப்படின்ற அந்த போர் யுக்தியில் அணுவாயத்தை பயன்படுத்துவோம் அப்படின்றது இஸ்ரேலோட மிலிட்டரி டாக்டரின். ஸோ இஸ்ரேலுமே வந்து அணுவாயத்தை கையிலெடுக்கக்கூடிய வேலைகளை வந்து செய்யும், இந்த சோதனைகளை செய்யக்கூடிய வேலைகளை வந்து செய்யும். ரெண்டாவது, 96 நம்ம வந்து பார்த்தோம் அந்த குளோபல் டெஸ்ட் பேன் ட்ரீட்டி, யாரும் அணுவாயுத சோதனைகளை செய்யக்கூடாது. இது வரைக்கும் நீங்கள் சோதனை செஞ்சீங்க, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். எந்தெந்த நாடுகள்கிட்டலாம் அணுவாயுதம் இருக்குதோ நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள், புதுசாக சோதனை செய்யக்கூடாதுன்னு நம்ம வந்து ஒரு 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 இது போட்டிருந்தாங்க, தடை ஒன்று செஞ்சுருந்தாங்க. அந்த தடையை நம்ம 99 மீறணும், மீறி நம்மளோட சோதனையை செஞ்சோம் நம்மளுடைய தற்காப்புக்காக. அப்போ தான் அமெரிக்காவுடைய பல பொருளாதார தடைகளை இந்தியா சந்திக்க நினைச்சு, பட் அதெல்லாம் நம்ம தாண்டி மீண்டு வந்தோம் அப்படின்றத பார்க்குறோம். இப்போ அந்த 96 இருந்த குளோபல் டெஸ்ட் பேன் ட்ரீட்டி இனிமே வந்து இதில் ஏதாவது ஒரு நாடு குறிப்பாக சைனா சோதிச்சதுன்னா அந்த அந்த பேன் பண்ண அந்த ஒரு இதுவே வந்து வந்து நீர்த்து போகும் அப்படின்றதான் வந்து நிதர்சனமான உண்மை. இதில் சேட்டலைட் ரெக்கனைசன்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த அந்த சேட்டலைட் புகைப்படங்களை எடுத்து அதை ஆராயக்கூடிய வல்லுநர்கள் தெளிவாக சொல்கிறது என்னென்னா, சைனாவுடைய அந்த புது அணுவாயுதங்களை, அந்த அணுவாயுதங்களில் பல கட்டங்கள் அவங்க தாண்டி இருக்கிறாங்க. அப்போ தாண்டும்போது தியரிட்டிக்கலாக அந்த ஈல்டை டெஸ்ட் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் நிறையா இருக்குது, மேத்தமெட்டிக்கல் மாடலிங் இருக்குது. அதாவது இத்தனை கிராம் யுரேனியம் இல்லை ப்ளூட்டோனியம் நீங்கள் வந்து வெடிக்க வைக்கும் பொழுது இவ்வளோ அதில் வந்து எக்ஸ்ப்ளோ அதை அந்த வெப்பம் இவ்வளோ இருக்கும், தாக்கம் இவ்வளோ இருக்கும்னு சொல்லிட்டு, அப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் செய்யும் பொழுது அது தாக்கம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி மேத்தமெட்டிக்கல் மாடலிங்னு சொல்லுவாங்க. அதன் மூலயமா வந்து எஸ்டிமேட் பண்ணுவாங்க. வேறு சில மெத்தட்ஸுமே இருக்குது. ஆனால் நீங்கள் ஆக்சுவலாக கிரவுண்டில் சோதிக்கும் போது தான் அது உண்மையான இது என்ன அப்படின்றது தெரியும். ஸோ அந்த சோதனையை இவங்க பண்ணுறது நிச்சயமாக வந்து அமெரிக்காவுக்கு ஒரு சேலஞ்சை கொடுக்கணும். அமெரிக்கா அதாவது தாய்வான் பிரச்சனை போயிட்டுருக்கிறது தெரியும், அமெரிக்கா சைனா பல இடங்களில் இப்போ பனிப்போர் போயிட்டுருக்கிறது தெரியும். தன்னை நெருக்கக்கூடிய அமெரிக்காவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, தன்னை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அணுவாயுத சக்தியாக ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கான வேலைகளை சைனா முன்னெடுத்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நல்லா நீங்கள் கவனிச்சிங்கன்னா அமெரிக்கா ரஷ்யா என்றைக்குமே நேரடியாக மோதிக்க மாட்டாங்க. ஏன்னா ரஷ்யாகிட்ட கிட்டத்தட்ட 4000 அதிகமான அணுவாயுதங்கள் இருக்குது. அமெரிக்காட்டையுமே வந்து கணக்கு அதாவது கணக்கிலே வராத அணுவாயுதங்கள் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. அப்போ இரு நாடுகளுமே அணுவாயுதங்களை வைத்துட்டு இருக்கும்போது உலகமே அழியக்கூடிய ஒரு பேராபத்து இருக்கிறதுனால அவங்க நேரடியாக மோதிக்க மாட்டாங்க, ப்ராக்ஸி வார் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ரஷ்யாவும் உக்ரைனும் மோதுறாங்க, உக்ரைனுக்கு அமெரிக்கா ஆயுத உதவிகள் செய்யுது. அதே மாதிரி சிரியாவில் பார்த்தீங்கன்னா சிரியா அரசாங்கத்துக்கு வந்து ரஷ்யா ஆயுதங்களை கொடுத்து சப்போர்ட் பண்ணி ரஷ்ய வீரர்கள் கூட அங்கே போய் சண்டை போடுறாங்க. அது சிரியா அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த போராளி குழுக்களுக்கு வந்து அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ப்ராக்ஸி வார், சவுத் வியட்நாம், நார்த் வியட்நாம், வெஸ்ட் ஜெர்மனி, ஈஸ்ட் ஜெர்மனி, சவுத் கொரியா, நார்த் கொரியா, அது மாதிரி ப்ராக்ஸி வாராக அவங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க, நேரடியாக மோத மாட்டாங்க. சைனா இனி வரக்கூடிய காலங்களில் அமெரிக்கா தன்னங்கிட்ட நேரடியாக வந்து மோதக்கூடாது, இது மாதிரியான ஒரு தடையை கொண்டு வரணும்னா அப்போ நம்ம வந்து ஒரு அணுவாயத்தில் ஒரு பெரிய வல்லரசாக வரணும், இன்னும் அணுவாயத்தை நம்ம சோதிச்சு சைனா அமெரிக்கா வந்து யோசிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இப்போ வந்து கிளியராக எடுத்துருக்குறாங்க. இதில் அந்த லாப் 100 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஷிங்ஷாங்கில் இருக்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட பகுதிகளுக்கு என் மேலே என்றைக்குமே அமெரிக்கா கண் வச்சுட்டே இருக்கும். அவங்களோட சேட்டலைட் இதுக்காகவே பல சேட்டலைட்டுகளை வந்து அமெரிக்கா ஏவியிருக்கிறாங்க. நம்மளுடைய இமேஜரிஸுமே சேட்டலைட் இமேஜரிஸுமே குறிப்பிட்ட நம்ம சேட்டலைட்ஸ் அந்த பகுதியை கிடக்கும்போது அதுக்கான புகைப்படங்கள் வந்து நம்மளுக்குமே வந்து கிடச்சிட்டே இருக்கும். அமெரிக்கா அதை க்ளோஸாக மானிட்டர் பண்ணதுனால தான் இதை வந்து அவங்க வந்து ஒரு இதுவாக எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போது இதற்கு சைனா என்ன பதில் சொல்கிறாங்க? ஸோ இந்த ஆர்டிக்கல் வந்த உடனே பல பேர் பல ஒப்பீனியன் வந்து இது வெளியில் வந்துச்சு, அந்த புகைப்படங்கள்லாம் கூட வெளியில் வந்துச்சு. சைனா என்ன சொல்கிறாங்கன்னா, நியூக்ளியர் நாங்கள் ஒரு பொறுப்பான நாடு, இந்த நியூக்ளியர் டிஸ்ஆர்மமெண்ட் பற்றி தான், அதாவது அணுவாயுதங்களை உலகத்துலேருந்து எடுத்து ஒழித்து கட்ட வேண்டும் அப்படி தான் நாங்கள் போயிட்டுருக்கோமே தவிர இந்த மாதிரியான நாங்கள் சோதனை செய்கிறோம் அப்படின்ற தகவல்கள் எல்லாமே வந்து எங்களுக்கு எதிராக பரப்பக்கூடிய பரப்பிட்டு இருக்கக்கூடிய தகவல்கள், இது வந்து வதந்தி அப்படின்ற மாதிரி அவங்க வந்து டிஸ்க்ளைம் பண்ணுறாங்க.
பட் இந்த ஒரு அணு ஆயுத சோதனை நடக்கக்கூடிய இடத்துல அந்த ஃபெசிலிட்டியை நீங்கள் ரிவைவ் பண்ணுறீங்க. அங்கே வந்து கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் ஆழத்துக்கு அவ்வளோ பெரிய ஒரு குழியை தோண்ட வேண்டிய, ட்ரில் பண்ண வேண்டிய வந்து கட்டாயம் எங்கே இருக்குது? இப்போ நீங்கள் வேறு ஏதோ நாட்டில் எங்கேயோ பண்ணுறீங்க, நாட்டோட மையப்பகுதியில் பண்ணுறீங்க, ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இருக்குது, இல்லை ஒரு எண்ணெய் கிணறு தோன்றுறீங்க, அப்படின்னா அது வேறு கதை. இது இது குறிப்பாக அணு ஆயுதங்கள் அவங்க ஏற்கனவே சோதித்த இடம் 50 வருடங்களுக்கு முன்னாடி. இந்த இடத்துல இந்த நேரத்தில் இந்த மாதிரியான வேலைகள், அந்த இராணுவ கட்டமைப்புகள்லாம் ஏன் வருது, அதுவும் சேட்டலைட் புகைப்படம்ன்றது அது பொய் சொல்லாது. அந்த பில்டிங் என்னவா இருக்கும் அப்படின்றத அந்த சேட்டலைட் இமேஜில் இருக்கக்கூடிய வல்லுநர்கள் தெளிவாக சொல்லுவாங்க. அந்த கட்டமிட்டு காட்டிருக்காங்க, அந்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ சைனா அடுத்த பதட்டத்தை நோக்கி போயிட்டுருக்காங்க. உலகத்தை இன்னும் பதட்டமாக வைக்கக்கூடிய நகர்வுகளை ஷி ஜின்பிங் செஞ்சிட்ருக்காரு அப்படின்ற இது வருது. நம்ம ஒரு போன கணலியில் பேசியிருந்தோம், நம்ம 99க்கு அப்புறம் அணு ஆயுத சோதனைகள் நம்ம செய்யலை, ஆனால் நம்ம டெக்னாலஜி இன்னும் அதை வந்து படித்து படித்து நம்ம அதிகமாக போயிட்டே இருக்கோம். பட் சோதனை செய்யும் பொழுது தான் நமக்கு வந்து அதோடய இது தெரியும். இப்போது ஜென்ரலாக நம்ம என்ன யோசிக்கிறோன்னா, அணு ஆயுதம் மனித குலத்துக்கு பேரழிவு அப்படின்னு சொல்லிட்டு ஹிரோஷிமா நாகசாகியில் நிச்சயமாக நடந்தது. ஆனால் இன்றைக்கி மனித குலம் காக்கப்பட்டிருக்குன்னா அதுக்கும் அணு ஆயுதம் தான் காரணம் அப்படின்றத மறந்துடாதீங்க. ரஷ்யாவோ இல்லை அமெரிக்காவோ நேரடியாக மோதிக்காததுக்கான காரணமோ, இல்லை இந்தியா மேலே ஒரு பெரிய படையெடுப்பை சைனா எடுக்காததுக்கான காரணம், இந்தியாவை மொத்தத்தையும் அழிக்கணும் அப்படின்ற முடிவுக்கு சைனா வராததுக்கான காரணம் என்னென்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அணு ஆயுதங்கள். நம்ம அந்த நியூக்ளியர் ட்ரையாடை பற்றி ஏற்கனவே சொல்லியிருந்தோம். தரை மார்க்கமாகவும் வான் மார்க்கமாகவும் கடல் மார்க்கமாகவும் ஆழ்கடல் மார்க்கமாகவும் எல்லா மார்க்கத்துலேயுமே நம்மளால் வந்து ஒரு செகண்ட் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லக்கூடிய எதிர் தாக்குதலை அணு ஆயுதத்தில் இந்த சைனாவுடைய ஒரு கணிசமான அளவுக்கு ஐரோப்பா வரைக்கும் நம்மளால் தாக்கக்கூடிய வல்லமை, அதுக்கு உண்டான அக்னி மிசைல் நம்மக்கிட்ட இருக்குது, அதற்கு உண்டான அணு ஆயுதத்துக்கு தேவைப்படக்கூடிய எல்லா பொருட்களுமே இருக்குது. அணு ஆயுதம் அந்த வாரெட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது ரஃபாக ஒரு எஸ்டிமேட், சிப்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தோட எஸ்டிமேட் படி 200ல இருந்து 300 வாரெட்ஸ் இந்தியாக்கிட்ட இருக்குது அப்படின்ற செய்திகள் இருக்குது. பட் இது எல்லாமே அஃபிஷியலாக யாருமே எந்த நாடுமே கன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நாம் வந்து இது ஒரு வெல் கார்டட் சீக்ரெட், அதை வந்து நம்ம அப்படியே தான் வச்சுக்கிட்டு இருப்போம். ஒரு ரஃப் எஸ்டிமேட்டாக அவங்க ஒரு ஒரு அனுமானத்தில் சொல்கிறாங்க, எவ்வளோ யுரேனியம் இவங்க ப்ராசஸ் பண்ணுறாங்க, என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து இதை வந்து நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம் தெரியும். இப்போது இது சம்மந்தமாக ஒரு குறிப்பிட்ட இடத்துல இந்தியாவில் இந்த நம்மளோட அணு ஆயுதம் ஏந்தி செல்லக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்கள் தரைக்கு வெளியில் வராமல், அதாவது நம்மளுடைய போர்ட்டுக்கு வரும்போது நேரடியாக வெளியில் வராமல் அண்டர் கிரவுண்ட் வழியாக சுரங்கம் வழியாக வந்துட்டு சீக்கிரட்டாக வெளியில் போகிறதுக்கான சில முன்னெடுப்புகளையும் வந்து நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம், பாரதம் எடுத்துக்கிட்டு இருக்குது. இதை வந்து நீங்கள் நியூ சீக்கிரட்டை நினச்சிக்காதீங்க, இது ஓப்பனாக இருக்குது, நியூஸில் இருக்குது, நம்ம அதை டீட்டெயிலாக நம்ம அதை பற்றி பேச வேணாம். பட் ஏற்கனவே இருக்கிற ஓப்பன் சோர்ஸில் இருக்கிறது தான் அவங்ககிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இராணுவ ரகசியங்களோ அப்படிப்பட்ட ஒரு சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷனோ நம்ம சேனலில் நம்ம என்றைக்குமே பகிர மாட்டோம் அப்படின்றத மட்டும் நம்ம நினைவு வச்சுக்கோம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவங்க வந்து அணு ஆயுதத்தை நாளைக்கு சோதித்து பார்க்கும்போது நேரடியாக எல்லையை கொண்டிருக்கக்கூடிய, அதுவும் 3500 கிலோமீட்டர் அதிகமாக எல்லையை கொண்டிருக்கக்கூடிய பாரதம் நிச்சயமாக அணு ஆயுத சோதனையை நோக்கி தான் போயாக வேண்டும். இவங்ககிட்ட ஒரு வழியே கிடையாது. ஏன்னா அணு ஆயுதம் நம்மக்கிட்ட இருக்கிறதுனால தான் பல நாடுகள் நம்மக்கிட்ட வாலாட்டாமல் இருக்கிறாங்க. குறிப்பாக சைனா மற்றும் பாகிஸ்தான் வாலாட்டாமல் இருக்கிறதுக்கான அடிப்படை காரணம் நம்ம ஒரு அணுசக்தியாக இருக்கிறதுனால. மறைந்த நம்மளுடைய பாரதத்தின் தந்தையின் கூட நான் சொல்லுவேன், அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அந்த ஒரு பேட்டியில் சொல்லும்பொழுது, இது ஒரு டிஸ்ட்ரக்டிவான டெக்னாலஜி, இதை நீங்கள் ஏன் வந்து இதை வந்து நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு எப்படி மன நிம்மதி இருக்கா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டிருக்கும்போது, என் நாடு பாதுகாக்கப்படணும், என் நாட்டோட இறையாண்மை பாதுகா, என் நாட்டு மக்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா நான் வலிமையாக இருக்கணும், இதை நம்ம யாரும் எடுத்து எந்த எதிரிக்காகவும் நம்ம அகைன்ஸ்டாக யூஸ் பண்ண போகிறது கிடையாது, எந்த எதிரியும் நம்மளை தாக்காமல் இருக்கிறதுக்கு தான் அப்படின்ற ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்தாரு. ஸோ இன்றைக்குமே நம்ம வந்து நம்ம ஓப்பனாக டெஸ்ட் பண்ண போகலை, எதுவும் பண்ணலை. பட் சைனா இந்த வேலையை முன்னெடுத்து பண்ணும்பொழுது நிச்சயமாக அதற்கு உண்டான எதிர்வினையை பாரதம் ஆற்றியே தீர வேண்டிய கட்டாயம் இருக்குது. என்ன நடக்குது அப்படின்றத அடுத்த கட்டத்தில் நோக்கி பார்ப்போம். மனித குலத்தம் எப்பேற்பட்ட பேராபத்துக்கு நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்றதையும் இவங்க பண்ணக்கூடிய வேலைகள் மூலிமா நமக்கு தெரியுது. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.